Hi, hello, welcome, vandana, good morning, good noon, good evening, good night, all cute girls and smart boys surrounding you as you are listening with me, are you on US Tamil FM, adhigama kelunga, adhigama enjoy pannunga, idhu unga show Kollywood Masala. இன்றைக்கி கோலிவுட் மசாலா நிறைய கோலிவுட் ஆஃப் நியூஸ்லாம் நிறைய இருக்குது. அந்த இந்த நியூஸ்லாம் வந்து கேட்கும் போது எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்குதுப்பா, நம்ம கோலிவுட்ல இப்படிலாம் நடக்குதா? பாலிவுட்லேருந்து காப்பி அடிக்கிற அளவுக்கு கோலிவுட் வந்துச்சாப்பா, திரும்பி பார்க்குறாங்க எல்லாம். அந்த மாதிரிலாம் நியூஸ்லாம் நிறைய நியூஸ் இருக்குது. இதில் ஃபுல்லாக நீங்கள் கேட்கணும் அப்படின்னா ரெண்டு வருஷம் ஃபுல்லாக கேட்கணும். கேட்டு சம்மந்தாலே இதே பண்ணணும். நல்ல பாட்டெலாம் போடுவேன். இப்போ மீதி பாட்டெலாம் என்ன போடுவீங்க? மீதி பாட்டெலாம் வந்து கேட்குற மாதிரி தான் இருக்கும். எல்லா பாட்டுக்கும் டான்ஸ் ஆட முடியுமா? முடியாதுல்ல. அந்த நம்மளோட அதிநவீன முயற்சி. இன்றைக்கி ஷோவை எல்லோரும் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி லைனாக மூணு பாட்டு வருது, இப்போ கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஆன் யூஎஸ் தமிழ் எஃப்எம் அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. வித் மீ ஆர் யூ ஆன் கோலிவுட் மசாலா. ஸ்டேடியன் பண்ணி கேட்டுட்டு இருக்கிறது உங்கள் யூஎஸ் தமிழ் எஃப்எம், அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. கரெக்டாக மூணு பாட்டு கேட்டு சமாஜாலே இருந்திருப்பீங்க. இப்போ உங்களுக்காக சொல்றதுக்கான ஒரு அழகான நியூஸ் தான் இது. மூவி 24 அப்படின்னு சொன்னோடனே நிறைய பேருக்கு வந்து ரொம்ப ஜாலியாக என்டர்டைன்மெண்ட் ஆயிடுவீங்க. ஏன்னா மே 6th வந்து இந்த படம் வந்து வேர்ல்டு வைடாக ரிலீஸ் ஆகும் போது சூர்யா ரொம்ப ஹாப்பியாக இருக்கார். ஏன்னா வந்து புக்கிங் ஸ்டார்ட் பண்ண டானே வந்து டக்கு டக்கு டக்குன்னு எல்லா டிக்கெட்டும் சேல்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு. சூப்பரில் மூணு நாளைக்கு வந்து புக்கிங் க்ளோஸ் கேட்கும் போது எனக்கே ஆச்சரியமாக இருக்குதுப்பா. என்னப்பா அந்த படத்துக்கு இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷனா அப்படின்னு சொன்னால், அந்த படத்தோட டேரக்டர் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாராம் இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நடந்துச்சு. இருந்தாலும் இந்த படத்தில் நிறைய குவாலிட்டிஸ் இருக்குது. அந்த குவாலிட்டிஸ் வந்து பெஸ்ட் குவாலிட்டியஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு சாங்ஸ் ஏஆர் ரகுமான் சார் வந்து சாங்ஸ்லாம் மேக் பண்ணி கொடுத்துருக்காரு. அந்த எல்லா சாங்குமே பிளாஸ்ட் பிளாஸ்ட் பிளாஸ்டாக இருக்குது. இந்த படத்தில் பார்க்கும்போது ரொம்ப வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும்னு நினைக்கிற நிறைய விஷயம்லாம். ஏன்னா வந்து டைம் ட்ராவலிங்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. மூணு சூர்யா கெட்டப்ஸ் அண்ட் சூர்யா காஸ்டியூம் சூர்யா வந்து ரொம்ப ஹேண்ட்ஸமாக கட்டியிருக்காங்க இந்த படத்தில். டெக்னிக்கல் டீம் ரொம்பவே இந்த படத்துக்காக ரொம்ப ஹைலி சப்போர்ட்டட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னா கோலிவுட் சினிமா வேறு லெவலுக்கு போகிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் இந்த டைமில் கரெக்டாக நம்ம மூணு பாட்டு கேட்கணும்ல. மூணு பாட்டு கேட்குற டைம் வந்துருச்சு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஆன் யூஎஸ் தமிழ் எஃப்எம் அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்கள். வித் மீ ஆர் யூ ஆன் கோலிவுட் மசாலா. ஸ்டேடியன் பண்ணி கேட்டுட்டு இருக்கிறது உங்கள் யூஎஸ் தமிழ் எஃப்எம், அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்கள். வித் மீ ஆர் யூ ஆன் கோலிவுட் மசாலா. மூவி 24 கொஞ்சம் ரிவ்யூஸ்லாம் நம்ம பார்த்தோம், அழகாக இருந்ததில்ல. அதுக்கப்புறம் மூணு பாட்டு கேட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா நெக்ஸ்ட் செக்மெண்ட் ஆஃப் த நிக்கி கல்ராணி பற்றி பேசுறதுக்காக. நிக்கி கல்ராணி ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க, நடிக்கிறதுக்கு அழகு மட்டும் தேவை கிடையாது, அறிவும் தேவை. எதுக்குப்பா திடீர்னு இப்படிலாம் சொல்லியிருக்காங்கன்னு அவங்க எல்லாருக்கு ஆச்சரியப்பட்டாங்களாம். யாரோ வந்து கோவப்படுத்திருக்காங்க நிக்கி கல்ராணியை திடீர்னு. நிக்கி கல்ராணிக்கிட்ட போயிட்டு மைக் கொடுத்து யாரோ கேட்டிருக்காங்க, நிக்கி கல்ராணி நீங்கள் ஏன் வந்து ஹை பட்ஜெட் படம்லாம் பண்ணுறது கிடையாது, லோ பட்ஜெட்லேயே பண்ணிகிட்ருக்கீங்களே, உங்களுக்கு வாய்ப்பு வருதா வரலையா அப்படின்னு கேட்கும்போது திடீர்னு கோவப்பட்ட நம்ம நிக்கி கல்ராணி, அறிவு மட்டும் தேவை கிடையாது, அழகும் தேவை, அழகு மட்டும் தேவை கிடையாது, அறிவும் தேவை, இப்படி கன்ஃபியூஷனாக சொல்லியிருந்தேன், நீங்கள் எதுனா ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி சொல்லி ஆகணும் மேடம் அப்படின்னு சொல்லும்போது, ஆ சரி நான் இதை சொல்கிறேன், இந்த நோட் பண்ணிக்கோங்க, அழகு மட்டும் தேவை கிடையாது, அறிவும் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நிறைய ஹீரோயின்ஸ்க்காக சொல்கிறாங்களா இல்லை வந்து இவங்களுக்கு பணம் கிடைக்கணும்னு சொல்கிறாங்களான்னு தெரியாது. நிக்கி கல்ராணி இப்படி கோவப்பட்டு சொன்னதுனால இது சென்சேஷனல் நியூஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க வருத்த கூட பட்டிருப்பாங்க, ஐயோ நம்ம இப்படி சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. டோன்ட் வரி நிக்கி கல்ராணி, உங்களுக்கான நிறைய வந்து நிறைய ஆப்ஷன்லாம் வந்துகிட்டே இருக்கும். கீப் ஆன் ட்ரைங், கீப் ஆன் டூயிங். இந்த மாதிரி டைமில் கரெக்டாக மூணு பாட்டு வந்துட்டுருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஆன் யூஎஸ் தமிழ் எஃப்எம் அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்கள். வித் மீ ஆர் யூ ஆன் கோலிவுட் மசாலா. ஸ்டேடியன் பண்ணி கேட்டுட்டு இருக்கிறது உங்கள் யூஎஸ் தமிழ் எஃப்எம், அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்கள். சினிமாவில் ஜெயிக்கிறவங்க மட்டும் தான் வாழ்க்கையில் ஜெயிக்கிறவங்க மட்டும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான ஆக்டர் ஆக்டர் தட்ஸ் ஆக்டர் நேம் யார் அப்படின்னு அது அசோக். எஸ் அசோக் நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. கோலிவுட்டில் ரவுண்டப்பாக ஹேண்ட்ஸம் ஹீரோவாக வந்து நம்ம அசோக் நிறைய படத்தில் நீங்கள் பார்த்துருக்கலாம். அண்ட் இவர் வந்து திடீர்னு இப்போ நான் கோலிவுட் மெயின் ஃப்ரேமில் நடிக்க போகிறது கிடையாது, ஷார்ட் ஃப்ரேமில் நடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா எனக்கு அதுவே போதும், என் வாழ்க்கை நான் என்னென்னு புரிஞ்சுட்டேன், நான் கோலிவுட் என்னை வந்து எந்த லெவலுக்கு வந்து கோவப்பட்டு படம் நடிக்க விடாமல் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அசோக் ஏன் இந்த மாதிரிலாம் வருத்தப்பட்டு பேசுறீங்க நான் அவர்கிட்ட கேட்கும்போது, இல்லை கோலிவுட் எனக்கு நிறைய வந்து பண்ணிடுச்சு, இனிமேல் நான் வந்து கோலிவுட்டில் பெருசாக நான் ஸ்டாண்ட் பண்ண விரும்பலை, அதனால் ஷார்ட் ஃபிலிம்ஸில் நான் நடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு களம் இறங்கியிருக்காரு. களம் இறங்கின அடுத்த கையோட அவருக்கு வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸில் ஆக்ட் பண்ணுறதுக்காக நிறைய சான்சஸ் வந்திருக்கான். அண்ட் லைனாக டே பை டே வந்து ஒரு படமாக நடிச்சிட்டு இருக்காரு. அவர் ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு, ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாரு. இப்போ நம்ம லைஃப்பில் நம்ம ஆக்ட் பண்ணணும் தான் நடந்தோம், ஆனால் வந்து இப்போ ஷார்ட் ஃபிலிம் வழியாக நான் ஆக்ட் பண்ணிட்டுருக்கேன், ஃபியூச்சர் ஃபிலிம் தான் என்னோட எய்ம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சூப்பர் சூப்பர் அசோக், இதே மாதிரி நல்லா ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கணும். நீங்கள் ஒரு ஸ்போர்ட்டிவ் ஆஃப் த நல்ல ரோல் மாடலாக இருக்கிறீங்க நிறைய யங்ஸ்டருக்கு. ஏன்னா நிறைய யங்ஸ்டர்லாம் இப்போலாம் வந்து நம்ம வந்து மெயின் ஃப்ரேமில் போகணும், மெயின் ஃப்ரேமில் போயிட்டு தேட்டரில் கிளாப்ஸ்லாம் வாங்கி ஒரே நாளில் பென்ஸ்காரில் போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் தாண்டி வந்து கோலிவுட் சினிமா மாறிடுச்சு, ஓகேங்களா? கோலிவுட் சினிமா மாறும் போது நீங்களும் மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அசோக். அசோக் சூப்பராக சொன்னதுக்காக முன்ன பாடு வந்துட்டு இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஆன் யூஎஸ் தமிழ் எஃப்எம் அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. வித் மீ ஆர் யூ ஆன் கோலிவுட் மசாலா. ஸ்டேடியன் பண்ணி கேட்டுட்டு இருக்கிறது உங்கள் யூஎஸ் தமிழ் எஃப்எம் அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. வித் மீ ஆர் யூ ஆன் கோலிவுட் மசாலா.
எப்பவுமே நம்ம ஒரு டேரக்டர் வந்து புதுசாக ஹீரோ கிட்ட போய் கதை சொல்லும் போதே, சார் நீங்கள் இந்த மாதிரிலாம் ஆக்ட் பண்ணணும், இந்த மாதிரிலாம் வந்து உங்கள் பாடி வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படி தான் வந்து ஒரு டேரக்டர் போய் தனுஷ் கிட்ட வந்து கதை சொல்லியிருக்காரு. உடனே அந்த கதையில் படி பார்த்தா தனுஷ் வந்து கொஞ்சம் ஃபேட்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி உடனே தனுஷ் வந்தார், கண்டிப்பாக சார் பண்ணிடலாம் சார், ஃபேட்டியானா எத்தனை கேஜ் சார் ஏற்றணும், 40 kgs நீங்கள் ஏற்றணும். தனுஷ் ஒத்துக்கிட்டாராம், ஒத்துக்கிட்டு டெய்லி வந்து அதுக்கேற்ற மாதிரி ப்ராக்டிஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. 40 kgs ஆஃப் தனுஷ் வந்து இன்க்ரீஸிங் இஸ் வெயிட் அப்படின்னு சொல்கிறாங்கப்பா, நினச்சி பார்க்கவே முடியல. அண்ட் இது லாஸ்ட்டாக வந்து நம்ம அமீர் கான் வந்து சில படத்துக்காக அந்த மாதிரி வெயிட் ஏற்றி கொஞ்சம் இறக்கிட்டுனாரு. இதை எஃபர்ட்னு சொல்லாமல் ஒரு டெடிக்கேஷனாக கூட சொல்லலாம், ஏன்னா வந்து நிறைய பேர் இந்த மாதிரி டெடிக்கேஷனாக பண்ண மாட்டாங்க. அண்ட் தனுஷ் வந்து 40 kgs இன்க்ரீஸ் பண்ணி நெக்ஸ்ட் ஃப்ரேமில் பார்க்கும் போது ரொம்ப வந்து அது எப்படி எந்த லெவலில் இருக்குன்னு தெரியல. அண்ட் ஃபேன்ஸ் ஏற்றுப்பாங்களா மாட்டாங்களா எல்லாம் வந்து படம் ரிலீஸ் ஆகிட போகிறது தான் தெரியும். படம் ஒன்றும் ஸ்டார்ட் கூட பண்ணல, அண்ட் ப்ராசஸில் தான் போயிட்டுருக்கு. தனுஷ் இதுக்காக டெய்லி வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டுருக்காரு. இப்போதைக்கு இது மட்டும் தான் நியூஸ் ஆஃப் த கேதரிங். அண்ட் சீக்கிரமாக தனுஷை ஒரு நல்ல ஒரு ஸ்மார்ட்டான சப்பியான நம்ம சூர்யா மாதிரி பார்க்கலாம் போது. இந்த மாதிரி டைமில் கரெக்டாக 3 பாடு வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஆன் யூஎஸ் தமிழ் எஃப்எம் அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்கள் வித் மேரி ஆன் கோலிவுட் மசாலா. இவர மாதிரி அவர் இருக்காரா, இல்லை அவர் மாதிரி இவர் இருக்காரா, இல்லை இவர் மாதிரி அவர் வரப்போறாரா, இல்லை அவர் மாதிரி இவர் வந்துட்டாரா, இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நிறைய இருந்தாலும் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸ்டேடியம் பண்ணிக்கிறது யூஎஸ் தமிழ் எஃப்எம் அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க வித் மேரியன் கோலிவுட் மசாலா. சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் கண்ணா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ரகுவரன் சார் எல்லாருக்குமே தெரியும், ஒரு வில்லனான ஒரு குவாலிட்டிக்கு என்னென்ன குவாலிட்டியில் தேவையோ அதெல்லாம் அவர்கிட்ட கண்டிப்பாக இருக்கும். அந்த இருந்ததுனால தான் பாஷா படத்தில் ஒரு வில்லனாக வந்தார். இப்போ அதே மாதிரி ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் யார் பண்ணுறானா, விஜய் சேதுபதி சார் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு மூவியில் அவர் கமிட்டட் ஆகிட்டு ஆக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ரகுவரன் சார் மாதிரி நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணி பண்ணோம் அப்படின்னு சொன்னேன், டக்கு நான் வந்து அவர் மாதிரிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒத்துக்கல. நான் ஒரு மாதிரியே பண்ணேன் சார், என்ன சார் ஆகப்போது, எவ்வளோ பேர் ஆக்டர் அவர், அவர் மாதிரி ரீப்ளேஸ் பண்ணுறது ஒரு கஷ்டமான விஷயமா, இருந்தாலும் கொஞ்சம் அப்சர்வ்மெண்ட்டு கொஞ்சம் டைம்லாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டர் கிட்ட கேட்டிருக்காரு நெக்ஸ்ட் ப்ராஜெக்டில். அண்ட் கூடிய சீரில் அந்த ப்ராஜெக்ட் ஆஃப் படம் ரிலீஸ் ஆகிறப்ப இருக்கும், அந்த ரீப்ளேஸ்மெண்ட்டு நம்ம எப்படி வந்திருக்குற லெவலுக்கு பார்க்கலாம் நம்ம. அண்ட் இப்போ கரெக்டாக உங்களுக்கான 3 பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஆன் யூஎஸ் தமிழ் எஃப்எம் அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க வித் மையாரி ஆன் கோலிவுட் மசாலா. ஏன் கபாலி டீசர் கரெக்டாக 1st May 11 மணிக்கு ரிலீஸ் பண்ணாங்க, இதுக்கு யாரா ரீசன் சொல்ல முடியுமா, என்னால் முடியும். ஸ்டேடியம் பண்ணி கேட்டுன்னு யூஎஸ் தமிழ் எஃப்எம் அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்கள் வித் மையாரி ஆன் கோலிவுட் மசாலா. கபாலி டீசர்னு சொன்னாலே நிறைய ஞாபகம் வருது. கபாலி டீசர் 1st May கரெக்டாக 11 மணிக்கு காலைல லான்ச் பண்ணாங்க. இப்போ வந்து ரெக்கார்ட் பிரேக்கிங்லாம் பண்ணிடுச்சு, 1 million views in 5 hours. திரைப்படத்தோட மில்லியன் வியூஸ் வந்து எப்போ வந்ததுன்னா கரெக்டாக 18 hours வந்தது. கபாலி படத்தோட டீசர் வந்து எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமான விஷயம் தான், ஏன்னா ஃபர்ஸ்ட் வழி தலைவர் நம்ம ரொம்ப நாள் கழிச்சு பார்க்க போகிறோம். அதுவும் ஒரு 1 lengthy டைலாக், 12 seconds பேசியிருக்காரு, 66 seconds இந்த டீசர் வந்திருக்கு. அண்ட் இதையும் தாண்டி நம்ம ரஜினிகாந்த் சார்ட்ட போயிட்டு மைக் கொடுத்துட்டார், சார் 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 எக்ஸ்கியூஸ் மீ சார், எதுக்கு கபாலி டீசர் 1st May கரெக்டாக காலையில் 11 மணிக்கு லான்ச் பண்ணாங்க. ரஜினிகாந்த் சார் ரொம்ப அமைதியாக ஒரு பதில் சொல்லியிருக்காரு, ஏன் கரெக்டாக நைட்டு 12 மணிக்கு லான்ச் பண்ணுற மாதிரி தான் இருந்தது டீசர், என்னோட ரசிகர்கள்லாம் வந்து நல்லா தூங்கணும், நைட்டில் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அதனால பொறுமையாக இன்னொரு 12 hours டைம் எடுத்துகிட்டு கரெக்டாக 11 மணிக்கு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து லான்ச் பண்ணிட்டோம். எல்லாரும் பார்த்து சமாஜாலே வந்துட்டாங்க, இந்த ஆன்சர் கேட்டோன்னே எல்லாருமே ஆடி போயிட்டாங்களான்னு பார்த்துக்கோங்க பாருங்க. எப்பயும் வந்து அவரோட ரசிகர்களாகவே நடிச்சிட்டு இருக்காருன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் இருக்கும் சார். சீக்கிரமாக வந்து படம் ரிலீஸ் ஆகப்போது எல்லாரும் தேட்டர்லேயும் புக்கை பார்க்கலாம். இந்த கரெக்டான இந்த டைமில் 3 பாடு வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஆன் யூஎஸ் தமிழ் எஃப்எம் அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க வித் மேரி ஆன் கோலிவுட் மசாலா. ஸ்டேட்யூன் பண்ணி கேட்டுட்டு இருக்கிறது யூஎஸ் தமிழ் எஃப்எம் அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க வித் மேரி ஆன் கோலிவுட் மசாலா. சென்னை 28 எல்லாருக்குமே வந்து ஃபேஸில் வருது ஸ்மைல், சென்னை 28.2 அப்படின்னு சொன்னது எல்லாருக்கும் வருது எக்ஸைட்மெண்ட். எஸ் அந்த எக்ஸைட்மெண்டோட சேர்ந்து ஒரு அழகான வீடியோவும் யூடியூப்ல இருக்கு. எஸ் தட் இஸ் கால் சென்னை 28.2 டூர் அப்படின்னு சொல்லிட்டு வெங்கட் பிரபு சார் எடுத்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அந்த வீடியோவில் எல்லா ஒரு பெரிய பெரிய ஆக்டர்ஸ் நம்ம அமிர்ச்சி சிவா அண்ட் நம்ம ஜெய், அதுக்கப்புறம் நிறைய பேர் நிறைய செலிபிரிட்டிஸ்லாம் உள்ளே சேர்ந்து செம்மையாக ஆட்டம் போட்டு என்ஜாய் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ டைட்டில் வச்சிருக்காங்க சென்னை 28 Part 2 Tour அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டூர் எதுக்கு நீங்க கேட்கலாம், இந்த டூர் எதுக்குன்னா சென்னை 28 Part 2 படத்துல வந்து 4 songs வச்சிருக்காங்க, 4 songs லொகேஷன் பாக்குறதுக்காக இவங்க கும்பலா போயிட்டு இருக்காங்க. கும்பலா போகும்போது இருக்கிற எல்லா இடத்துலயும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு செம்ம அராஜகம் பண்ணிட்டு போயிருக்காங்க. அந்த அராஜகம் வீடியோ எல்லாம் அப்படியே அந்த யூடியூப்ல போட்டுருக்காங்க. பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, திருப்பியும் ஒரு சூப்பரான கேம் ஆஃப் த ஸ்டார்டிங் வெங்கட் பிரபு கேம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கேம் திருப்பியும் ஸ்டார்ட் ஆயிருக்கு. சென்னை 28 Part 2 வந்து ஆன் த ஃப்ளோர் அப்படின்னு போயிட்டு இருக்க மாதிரி சூப்பரா படம் வந்து மேக்கிங் இந்த ப்ராசஸ்ல போயிட்டு இருக்கு. திருப்பியும் நம்ம அந்த படத்தை வந்து சீக்கிரமா பார்க்கலாம். அண்ட் இங்க 2 hours டைம் முடிய போது, நான் இங்க இருந்து கிளம்ப வேண்டிய டைம் வந்தாச்சு, நிறைய ஆர்ஜஸ் வெயிட் பண்றாங்க, நெக்ஸ்ட் ஷோஸ் எல்லாம் பண்ணது ரெடியா இருக்காங்க. அண்ட் இதே மாதிரி சூப்பரான ஷோல நான் காலைல வந்து மீட் பண்ண, டாடா பாபா டேக் கேர் சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பது. யூஎஸ் ஓபனிங்லி ஹரி ஃப்ரம் த கோலிவுட் மசாலா, சி யூ ஆன் த வேக் அப் தமிழா, டாடா பாபா டேக் கேர், சி யூ ஆன் டுமாரோ மார்னிங்.